வணக்கம் நாவலந்தீவு நம்மை விட்டு போகாது அப்படிம்பாரு பாரதிதாசன் சஞ்சீவி பருவத்தின் சாரல் அப்படிங்கிற அந்த குறுங்காப்பியத்தில் நாவலந்தீவு அப்படிங்கிற இந்த இந்த பேருடைய பகுதி எது ஜம்பு தீவே பாரத பரத கண்டே ஜம்பு தீவே அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க இந்த ஜம்பு தீவு நாவலந்தீவு என்பது நம்முடைய பரதகண்டத்தை தான் குறிக்கிறது இந்த பரதகண்டமாகிய இந்த தேசம் மிகப்பெரிய நாடு பாரத நாடு பழம்பெரும் நாடு நீரதன் புதல்வர் நினைவகற்றாதீர் இது பாரதி இந்த மிக்க நாட்டில் இந்தியா முழுவதுமாக கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் என்று எடுத்தால் அது எத்தனையோ விழாக்களை நாம் சொன்னாலும் கூட தீபாவளி என்கின்ற இந்த திருநாள் இது தமிழர் திருநாளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க தமிழர் திருநாள் இல்லைங்கிறதுக்கான ஆதாரம் என்னன்னா பல இலக்கியங்களில் நமக்கு கிடையாது ஆனாலும் பிற்காலத்தில் கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் எப்படி நாயக்கருடைய ஆட்சிக்கு பிறகு பல்வேறு விழாக்கள் மதுரையில் கொண்டாடப்பட்டதோ அதுபோல் தீபாவளி என்ற இந்த சொல்லுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா புராண ரீதியாக ஒரு தீமை அளிக்கப்பட்டு நன்மை உயர்த்தப்பட்டது என்பது தான் சிறப்பு இன்னொன்று இருள் சூழ்ந்த காலம் இது ஐப்பசி மழைக்காலம் அடைமழைக்காலம் இந்த மழைக்காலத்தில் விளக்குகளை பொருத்தி வைத்தல் என்பது நம்முடைய வழக்கம் தீப ஆவளி விளக்குகளை வரிசைப்படுத்துதல் இது வடநாட்டில் தீபாவளியே இப்படி தான் கொண்டாடுவாங்க நம்ம நாட்டில் வந்து கார்த்திகையை நம்ம அப்படி கொண்டாடுவோம் ஏன்னா விளக்கிட மழை கிழக்கிட அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த தீபாவளியை நம்ம கொண்டாடுற போது அன்றைக்கு எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருந்ததுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய வயதில் என்ன அனுபவத்தில் நான் கிராமத்தில் பிறந்து கிராமத்திலே வளர்ந்தவன் அப்போல்லாம் இந்த மாதம் ஐப்பசி மாதம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இது அறுவடை காலமாக இருக்கும் அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதைத்து அந்த ஆவணி புரட்டாசி முடிஞ்ச பிறகு ஐப்பசி மாதத்தில் முதல் நெல் முதல் போக நெல் வீட்டுக்கு வந்துடும் அந்த அரிசி எடுத்து தான் அந்த பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க வீடு நிறைய நெல் இருக்கும் வீதி தோறும் வைக்கோல் போர்கள் இருக்கும் மாடுகளுக்கு ஒரு ஆண்டுக்கான உணவு மனிதர்களுக்கான ஒரு ஆண்டுக்கான உணவு வீட்டில் நெல் இருந்தால் செல்வம் என்பது போல் அப்போ இது கிராமப்பகுதிகளை பொறுத்த மட்டும் இல்லை அந்த வேலை கிடைக்கக்கூடிய விவசாய வேலைகள் நடக்கக்கூடிய அடுத்த போக ஆரம்பிச்சிடும் இருக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் நான் சிறுபிள்ளையாக இருந்தப்போ பள்ளிக்கூடம் விடுமுறை என்பது ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்குலாம் என்ன காரணம்னா தீபாவளிக்கு லீவு இந்த தடவை தீபாவளி ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு இருந்தாலும் சனிக்கிழமை லீவு இருக்குது திங்கிழமை விட்டாலும் விடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்போ விடுமுறை என்பது இன்னொன்று என்னென்னா விடிய விடிய தீபாவளி விடிஞ்சு பார்த்தா அமாவாசை அப்படின்னு பழமொழி மொழி சொல்லுவாங்க அந்த தீபாவளி நாள் நாட்களில் நாளை எண்ணிக்கிட்டே இருப்போம் அஞ்சாறு நாள் இருக்குது மூன்று நாள் இருக்குது ஒரு நாள் இருக்குது அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முதல்ல உள்ளூருக்குள்ளேயே சட்டையை எடுத்து உள்ளூருக்குள்ளேயே தைக்க கொடுத்து விடிய கால வரைக்கும் கடையில் நின்று அப்புறம் அதை வாங்கிட்டு வந்து என்ன தேய்ச்சி வரிசையாக உட்காந்து எல்லாத்துக்கும் என்ன தேய்ச்சி விட்ட பிறகு அம்மாவே குளிக்க வச்சு குளித்த பிறகு ஓடிப்போய் இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டு அதை அதுவும் நம்ம எல்லாருமோ நின்று சாமி கும்பிட்டு எல்லார் காலிலையும் விழுந்து ஏதோ அவன் கையில் கொடுக்கக்கூடிய பொருளை கையில் வாங்கிக்கிட்டு அஞ்சு பத்து அஞ்சு அஞ்சு பைசா பத்து பைசா ரூவாலெலாம் கிடையாது நாளென்னா ஐம்பது பைசா ஒரு ரூபா வாங்கிட்டால் பெரிய விஷயம் வச்சுக்கிட்டு வெடி விட்டுட்டு பலகாரத்தை கொண்டுட்டு நமக்கு தெரிஞ்ச வீடு பக்கத்து வீடு அடுத்த வீடு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து இன்னும் சில இளைஞர்கள் டவுனுக்கு படம் பார்க்க கிளம்புவாங்க இதெல்லாம் இருக்கும் இதுதான் தீபாவளியாக நாங்கள் நினச்சிட்டு இருந்தது இன்றைக்கு அதெல்லாம் மாறிடுச்சுங்க இன்றைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நகரத்துக்கு வந்துட்டோமா நாளும் கூட நகர தீபாவளியாக எல்லா இடத்துலையும் இருக்குது ஏன்னா வாழ்த்து அட்டைகள் நம்ம சொல்லுவோம் அந்த காலத்தில் தீபாவளி வாழ்த்து பொங்கல் வாழ்த்துன்னு அதெல்லாம் இப்போ வாட்ஸ்அப்புக்கில் வந்துடுச்சு வாட்ஸ்அப்பில் அதாவது நம்முடைய கட்சவின்னு சொல்லக்கூடிய வாட்ஸ்அப்பில் முகநூலில் சுட்டுறையில் இன்னும் பல விஷயங்களில் நாம் தொடர்பு கொள்கிறோம் வீட்டுக்குள்ளே வந்து தொலைக்காட்சி வந்ததினால அதில் சிறப்பு நிகழ்ச்சிக்காக உட்காந்துடுறோம் திரைப்படத்துக்கு போகிறதுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறோம் காதில் எல்லோரும் ஹெட்ஃபோன் இது மாட்டிக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட கூப்பிட்டா கூட வரலாமா வேணாமான்னு இருக்கோம் ஒரே வீட்டுக்குள்ளே எல்லோரும் தனித்தனியாக இருக்கிறோம் தீபாவளி கொண்டாடலான்னு சொல்கிற கூப்பிட்டா கூட சரி என்ன உலகத்தில்ல தீபாவளி இந்த பார் வெடி இல்லாமல் வா நான் வந்து என்னுடைய வீடியோ கேம்ஸ்லேயே வெடிவிடுவேன் அப்படின்னு குழந்தைகள் சொல்லுது எல்லாம் இன்றைக்கி எத்தனையோ மாற்றங்கள் இருந்தாலும் கூட நாம் ஒன்று சேர்கிற ஒரு நாள் இந்த நாள் தீபாவளி என்பது என்ன நம்முடைய உறவுகள் ஒன்றாக இணைந்து உணவு ஒன்றாக அமர்ந்து அருந்தி உறவினர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நாள் இந்த நாள் புராண ரீதியாக சொல்லப்படுகிற கருத்துக்கள் வரலாற்று ரீதியாக பேசப்படுகின்ற கருத்துக்கள் இது எப்போ வந்திருக்கும் சங்க காலத்தில் இருந்ததா என்றெல்லாம் நம்ம நினச்சாலும் கூட எந்த ஒரு விழா வர்ற போதும் அந்த விழாவில் எல்லோரும் ஒன்று சேரணும்னு நம்ம நினைக்கிறது வழக்கம் மழை குறைந்து விட்டாலும் வருமானத்தில் விவசாயத்தில் மாற்றங்கள் வந்தாலும் கூட இதை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு மனநிலை இருக்கிறது எந்த தேசத்தில் அதிக விழாக்கள் இருக்கிறதோ அந்த தேசம் பழமை பொருந்தியது என்று சொல்ல முடியும் காரணம் அதற்கான அத்தனை காரணங்கள் உண்டு இன்றைக்கி ஊடகங்கள் உருவாக்கக்கூடிய விழாக்களை நம்ம சேர்க்கக்கூடாது திடீர்னு ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் டே லவர்ஸ் டே அப்படிலாம் சொல்கிறாங்க இந்த நாட்கள்லாம் விடுங்க பாரம்பரியமும் மற்றவையும் கொண்ட விழாக்கள் தான் மண்ணுக்கான விழாக்கள் எப்படி பொங்கல் நமக்கு ஒரு மண் சார்ந்த விழாவோ அதுபோல் இது மரபு சார்ந்த விழாவாக நாம் கொண்டாடுகிறோம் அன்றும் இன்றும் என்றும் தீபாவளி என்ற உடனே மத்தாப்பு போன்ற புன்னகையும் மனதுக்குள் ஓடுகின்ற அந்த ராக்கெட்டும் சந்தோஷமும் எப்போதும் நிறைவேற்றும் அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உலகெங்கும் இருக்கின்ற ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற இயல் டிஜிட்டல் அன்பர்களுக்கும் இனிமையான தீபாவளி நல்வாழ்த்துக்கள்